போட்டு உன்னை வளர்த்தம் பாப்போ சாமி கருப்பு தோட்டம்
ஆக்சுவலி பாத்தியா சொன்னப்பிக்கல சொன்னப்பிக்கல அவர் சொன்ன ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து பண்பா வளர்த்து அன்பா வளர்த்து அன்பா வளர்த்து என்ன திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு போனாலும் இன்னைக்கு என் குறைய கேப்பாருண்டோ குறைய இல்ல என்ன புளி வச்சு பாப்பாருண்டோ என்னோ இன்னைக்கு என் சஞ்சலத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊர் சர்க்கார் கிட்ட போனாலும் இன்னைக்கு என் சஞ்சலத்தை கேப்பாருண்டோ இந்த பாய் மவன் செவத்துல பாப்பாருண்டோ பாப்பாருண்டோ இன்னைக்கு என் பங்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு போனாலும் இன்னைக்கு என் பங்கத்தை கேப்பாருண்டோ இந்த சாண குடிச்சு போய் பாயில படுக்க வச்சுவோம் பாட்டில என்ன படுக்கு போட்டுவோம் கண்ணா குடிக்கிறான் என்ன நம்ம கவுத்து போட்டு பகலும் குடிக்கிறான் தவிர என்ன கோபத்தை அடுக்கு ஒரு 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 அடுக்கு இதனால் வரைக்கும் நீ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தியோ அந்த மாதிரியே பொட்டிக்கார பொட்டுமையா பொட்டுமையா ஏண்டா தம்பி டெய்லி இந்த வயசுல புடிச்சிட்டு வாங்கி இருக்கிறியா என் தங்கச்சி எப்படி கொடுத்தா அப்படியே இருக்குது கொடுத்தாங்க தேவலாம் மேடம் அந்த வாந்தி அந்த வாந்தியா கேள் என்ன நீ ஒண்ணும் பண்ணலாம் நீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற அத போய் எங்க பாப்பா கிட்ட காட்டிருந்தா அந்த வாந்திய நக்கிட்டுனாலும் அது வாந்தி வாந்தி எடுத்துட்டு கேட்டியா பிரிச்சு அடி வாந்தி எடுத்துட்டு மண்ணு போட்டு மூட்டிட்டு வந்துடுறேன் போட்டு போய்
Thank you.
அகில மஞ்சள் நிறைந்திருக்கும் மரத்தின் பெயரும் கடலில் வசித்து வரும் பொருளின் பெயரும் பெயர் பற்றி விளங்கி வரும் நகரின் பெயரும் யாரும் கதி இல்லாத ஒரு அநாதையின் பெயரும் அநாதின் பெயர் சுந்தரம் உள்ள ஒரு சுதனின் பெயரும் சுதனின் பெயரும் அந்த உள்ள ஓர் அறிவியல் பெயர் அறிவியல் பெயரும் யாவற்றையும் சேர்த்து சொல்லுங்கள் சொன்ன உயரங்க நாதன் செப்பலாமி செப்பலாமே ஒண்ணுமே புரியல அகில மதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் பெரிய மரம் என்ன மரம் தெரியுமா என்ன மரம் அரச மரம் அரச மரம் ஆழ்கடலில் வசித்து வரக்கூடிய ஒரு பொருள் அது திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளாக சங்கு ஆமா தெருக்களும் கடைகளும் வீடுகளும் நிறைந்த ஒரு பெரிய பட்டணத்தை என்னவென்று சொல்லுவார்கள் ஒரு பெரிய பட்டணத்தை நகர் சொல்லுவாங்க இந்த இது என்ன சொல்றாங்க நகர் நகர் என்று சொல்லுவாங்க சென்னை மாநகர் எழுதிருமா உற்றார் உறவினர் இல்லாத ஒரு குழந்தை என்ன சொல்லுவார்கள் குழந்தை வந்து அநாதன் சொல்லுவாங்க அநாதன் சொல்லுவாங்க தாய் தந்தை யார் இல்லாத ஒரு குழந்தையை அநாதன் அநாதன் என்று சொல்வார்கள் கல்வி அறிவு கேள்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆன்மகனை என்னவென்று சொல்வார்கள் எம்மா சுதன் சொல்லுவாங்க சுதன் என்று சொல்வார்கள் அறுவை தெருவை மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய நான்காம் மாதம் அடைந்த ஒரு பெண்ணை கண்ணி சொல்லுவாங்க கண்ணி என்று சொல்வார்கள் நீ சொல்லிக் கொண்டு வந்து பதில் அனைத்தையும் அரசுக்கு நடிகெடுத்து சங்குக்கு நடிகெடுத்து நகருக்கு நடிகெடுத்து அனாதைக்கு நடிகெடுத்து சுதனுக்கு நடிகெடுத்து கண்ணிக்கு நடிகெடுத்து இதெல்லாம் சேரு ஆச்சாரம் விளக்கம் முதன் முதலாக பிறந்தது நான் தான் நான் தான்
இருள்மயமாக இருந்த இந்த உலகத்தில் உலகத்தை முதன் முதலாகத்தானே நெற்றிக்கண் நெற்றிக்கண் அவிழ்தம் அவிழ்தம் திரிசூலம் திரிசூலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மணி மந்திரத்தோடு மந்திரத்தோடு இந்த வாராய பிரபஞ்சத்தில் ஒரு பெருத்த ஒளி ஒளியுடன் ஓ ஒளியுடன் ஒளி ஒளியுடன் பிறந்தேன் ஓ பெருத்த உருவத்துடன் ஒளி ஒளியுடன் பிறந்தீங்க அப்படி ஒரு பெரிய ஒளி ஒளியுடன் இந்த வாராய பிரபஞ்சத்தில் உதித்தேன் பார்க்கின்ற நேரத்தில் நேரத்தில் என் கண்ணில் ஒருவர் கூட புலப்படவில்லை ஓ யாரும் கிடைக்கவில்லை ஆமா ஆஹா இந்த இருள்மயமான இந்த உலகத்தில் உலகத்தில் நாம் தனிமையாக தோன்றி இருக்கின்றோம் நாம் எப்படி தனிமையாக இருப்பது நமக்கு துணையாக ஒருவர் வேண்டும் ஒருவர் வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு என் இடத்தில் இருந்த நெற்றிக்கண் அவிழ்தம் திரிசூலம் என்னதான் பண்றீங்க ஐந்து மணி மந்திரத்தில் அப்படி ஜபித்த போது ஒரு பிண்டமானது உருண்டு நின்று வந்து அம்மா என்று எனக்கு நீ மகனாகத்தானே இருப்பாய் என்று வாழ்த்து வரம் கொடுத்து ஓர்புறம் நிறுத்தினேன் அவர்தான் விநாயக பெருமான் விநாயக பெருமான் ஆமா எனக்கு முதல் முதலாக பிறந்தபடினால் நீ முதற் கடவுளாய் இருப்பாய் என்று வாழ்த்து வரம் கொடுத்து அண்ணவரை நீயும் எனக்கு ஏற்ற துணைவர் அல்ல எனக்கு நீ தங்கா என்று எழுந்தபடினால் கண்ணனாகத்தானே இருப்பாய் அப்படி என்று வாழ்த்து வரம் கொடுத்து ஓர்புறம் நிறுத்தினேன் அவர்தான் நாராயணமூர்த்தி இவர்தான் நமக்கு ஏற்ற கணவர் அப்படி என்று அண்ணவரை நான் கணவராகத்தான் ஏற்றுக்கொண்டேன் அவர்தான் பரமக்கடவுள் பரமக்கடவுள் ஆமா உடனே உடனே என்ன செய்தேன் தெரியுமா என் அண்ணன் என்ன செய்தார் அம்மா இந்த உலகத்தை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் அப்படியானால் படிப்பு தொழிலை செய்ய ஒருவர் ஒருவர் காப்பாற்று தொழிலை செய்ய ஒருவர் அழுக்கும் தொழிலை செய்ய ஒருவர் வேணும் விநாயக பெருமானே முதற் கடவுளாக அமர்ந்து விட்டார் இப்ப இருப்பதோ நானும் என்னுடைய மைத்துனரும் தான் ஆகையினால இன்னும் ஒருவர் வேண்டும் அப்படி என்று என் அண்ணனாகப்பட்டவர் என்ன செய்தார் திருப்பார் கடலுக்கு சென்று தாமரை இளைஞனும் அல்லாந்த வழியாகத்தானே ஒரே காலமாக தானே படுத்து தவம் இருந்தார் அப்படி தவம் இருந்த போது அந்த தாமரையின் தண்டான தொந்திரிடமாகத்தானே முளைத்து கரு உருவாகி நான்கு முகத்தோடு முனையினிலே கரு உருவாகித்தானே தாமரை பிரம்மதேவன் உடனே என் அண்ணன் என்ன செய்தார் அம்மா இந்த படப்பு தொழில் இப்போ மூவரும் முத்தொழில் செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டுமே ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே உலகம் ஒன்னாகும் சேர முடியும் அப்பதான் உலகம் பெருக்கும் நாங்கள் இருப்பதும் மூன்று பேர் மூணு பேர் எப்படி உலகத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் அப்படி அண்ணன் சூட்சிகரமாக என்ன செய்தார் அம்மா நீ என்ன செய்ய வேண்டுமானால் நீ உலகத்தில் முதன் முதலாக பிறந்திருந்தால் ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவளாகத்தானே இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் அவிழ்தம் திரிசூலம் என்று சொல்லக்கூடிய தவார உருவத்தை உன் மன்னவரிடத்தில் கொடுத்து விடுறேன் அந்த ஐந்து மணி மந்திரத்தையும் கணவரிடத்தில் கொடுத்து விடு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி என் அண்ணன் தெரிவிக்க என் மன்னவரை என்ன செய்தாரு என்னை கேட்ட உடனே நானும் என் மன்னவரிடத்தில் ஐந்து மணி மந்திரத்தையும் கொடுத்து விட்டேன் கொடுத்த உடனே உடனே பதியாகி மண்டவர் என்ன செய்தார் மனைவி கொடுத்த மந்திரம் பலிக்கிறதா இல்லையா இல்லையா அப்படி இந்த பரிசோதித்து பார்க்கலாம் என்று முதன் முதலாக நான் கொடுத்த மந்திரத்தில் முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய நெற்றிக்கண் என்ற மந்திரத்தை உபசரித்து என்னை ஏறெடுத்து பார்த்தார் ஆமா என்னை ஏறெடுத்து பார்த்த உடனே நான் எழுந்து பசுமையில மன்னவராகப்பட்டவர் ஓடோடி வந்து
சரஸ்வதியாக சரஸ்வதியாகும் மாலாய கண்ணனுக்கு மார்மிடமாக மகாலட்சுமியாகும் ஈஸ்வரனுக்கு இடையனமாக ஈஸ்வரனாகத்தானே உதித்த ஓ சக்தி என்றும் உலக மாதா என்றும் நன்றாக தெரிந்து கொண்டாயா Thank you.
அம்மா எதுக்கு இன்னொரு டைம் கூப்பிட்டு பாருமா. ஆமா ஆமா கூப்பிட்டு வரேன்.